கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதையொட்டி மலர்களாலான சேவல் மயில் உருவங்களை வடிவமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் இந்த ஆண்டு முதன்முறையாக மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட மலர் நாற்றுகள் மூன்று கட்டங்களாக நடவு செய்யப்பட்டு தற்போது பல வண்ணங்களில் பல வகைகளான பூக்கள் பூத்துக் குலுங்குகின்றன. மலர் கண்காட்சி தொடங்குவதையொட்டி மலர்களாலான சேவல் மயில் 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் வண்ணத்து பூச்சி வீடு பொம்மைகள் நெருப்பு கோழி உள்ளிட்ட உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பிரையன் பூங்காவில் நுழைவு கட்டணத்தை மாவட்ட நிர்வாகம் உயர்த்தி இருப்பதால் அவற்றை குறைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைக்கி குளோர் கண்டாக் சீசன் நாளைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதை பார்க்க வந்தேன். அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக இருக்குது. நல்ல ஃப்ளவர்ஸ் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. செட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது மக்கள் கூட்டம் அலை மோதுது. ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து கொண்டு இருக்காங்க. நாளைக்கு இதோட நிறையா கும்பல் வரும்னு எதிர்பார்க்குறேன். வந்துட்டுருக்கு. இப்போ பார்க்கும்போது அரேஞ்ச்மெண்ட்டில் பக்காவாக இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை. டிக்கெட் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து 30 ரூபாயும் சில்ட்ரன்ஸுக்கு 15 ரூபாயும் சொல்லி வந்து எடுத்துகிட்டு வந்தோம். நாளைக்கு தான் 75 மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து தூணாச்சு. அவளை இருக்கக்கூடாது. பாமர மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. இதே டிக்கெட்டை கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்தது எங்கள் மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. திருச்சியிலேருந்து வந்திருக்கிறோம். எப்படியாக்கே நான் சுற்றி பார்க்கலான்னு ஒரு 2 நாள் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கிறோம். நாளையிலேருந்து ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பக்காவாக அழகாக செய்கிறாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. ஆனால் நாளையிலேருந்து ப்ரைஸ் என்ட்ரி டிக்கெட் மட்டும் 75 ரூபாவாக ஆக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம நிறைய பேர் வருவாங்க, பார்ப்பாங்க. 75 கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பிரையன் பூங்காவில் பார்வையாளர்கள் அமர்வதற்கு இடம், அலங்கார மேடைகள், பூ தொட்டிகள் வைக்கும் இடம் என பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நாளை தொடங்கும் மலர் கண்காட்சி 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. நாய் கண்காட்சி, மீன்பிடிக்கும் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி, சைக்கிள் பந்தயம், வாலிபால், கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகள் மற்றும் பரதநாட்டியம், இன்னிசை கச்சேரி, மேஜிக் ஷோ உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.